ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் லிஜெண்ட் ஃபார் தமிழ் டெக் ட்ராவல். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், பியூட்டிஃபுல் மாத்திரம் இல்லை, நல்ல இன்ஃபர்மேட்டிவான பிளேஸுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா பிர்லா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர், அடையார். ஸோ இங்கே என்னெல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் பிளானிட்டோரியம் இருக்குது, சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. நான் எல்லா விஷயத்தையும் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அந்த கவுண்டர்கிட்ட வந்தது, டிக்கெட் கவுண்டர்கிட்ட. ஸோ பாருங்கள், இப்போ தெரியும் பிர்லா அண்ட் பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் வெல்கம்ஸ் யூ. பிர்லான்றது வந்து இந்த பிளானிட்டோரியம் பேர். ஸோ பிர்லா பிளானிட்டோரியம், பிளானிட்டோரியமில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லி அங்கே இப்போ ஒட்டியிருக்காங்க. எனிவே அது ரொம்ப ஓல்டு தான், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா பார்ப்போம். எனிவே நம்ம உள்ளே போய் இங்கே போய் டிக்கெட் எடுக்கலாம். ஸோ என்ன ரேட் என்ன பார்த்துக்கலாம், எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ இதுதான் டைமிங், இது அண்ட் இது வந்து என்ட்ரி ஃபீ 30 அடல்ட் அண்ட் 15 ஃபார் சில்ட்ரன் பிலோ 12 இயர்ஸ். ஓகே, டிக்கெட் வாங்கிட்டோம். ஆக்சுவலி பிளானிட்டோரியம் ஒர்க்கிங் தான். ஸோ பிளானிட்டோரியம், சயின்ஸ் எக்ஸிபிஷன், சயின்ஸ் பார்க், இது எல்லாமே சேர்த்து 60 ருபீஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் பார்க்கிங் ஃபீ. அண்டு நம்ம வந்து இதுக்குள்ளே போக போகிறோம், இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த இடம் பார்க்க பாருங்கள், ஃபுல்லாக மரம் தான், ஃபுல் லென்த்துக்கு மரம் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரு ஆகியாச்சு. ஸோ என்ட்ரு ஆன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெஃப்டில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, லைக் பிளானிட்டோரியம், சயின்ஸ் எக்ஸிபிஷன் எல்லாமே. ஸோ பசங்க விளையாடுறது எக்கச்சக்கமான இடம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சயின்ஸ் சிட்டி அதுக்கு போகிறேன். ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் ஜுராசிக் பார்க் மாதிரி இருக்கும், ஜுராசிக் வேர்ல்டு. சரி, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெல்கம் டு ஜுராசிக் பார்க், அதாவது எவல்யூஷன் பார்க். இதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜுராசிக் ஏஜில் இருக்க மிருகங்கள்லாம் வச்சுருக்காங்க. சின்ன பசங்களும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதுக்கும் ஃப்ரண்ட்டே நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. பாருங்க டைனோசர் வேர்ல்டு, ஓ மை காட். சூப்பராக இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ். ஓகே, உள்ள வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எப்படின்றத அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஒரு போர்டில். சில இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்டடாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, அது கர்வ் மேன், அவங்களோட கர்வு. ஸோ அவங்க சுவிட்ச் போர்டெலாம் யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் உள்ள சுவிட்ச் போர்டு ஒன்று இருக்குது, இப்படி லைட் எஃபெக்ட்டுக்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் மூஸ் இருக்குது. பாருங்கள் மூஸ் இல்லை, அந்த காலத்தில் வாழ்ந்த மூஸ் மாதிரி ஒரு டீல், அதுக்கும் ஃப்ளைட்டில் எழுதியிருக்காங்க. ஓகே, இன்னொரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஜுராசிக் பீரியடில் எடுத்தது மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். சுற்றி பாருங்கள் நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது. ஓகே, போய் பார்ப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது, கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். இங்கே பாருங்கள் மேமோத் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தது மேமோதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸுமே வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் இருக்க பிளான்ஸுமே இங்கே இருக்குது. பிளான்ஸ் தான் பிளான்ஸோட மாடல், நிஜமான பிளான்ட் இல்லை, சைபர் டூத் மாதிரி இருக்குது ஒன்று. ஸோ பேக் சைட்லலாம் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ்லாம் இருக்குது உள்ள. ஓகே, நான் ஒரு ஜுராசிக் பார்க் உள்ளே வந்து இருக்கேன். பாருங்கள் என்னை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. அண்டு இங்கே ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் பேர்டு அனிமல் எல்லா டைப்புமே வச்சுருக்காங்க. சூப்பர். இந்த இடத்துல வந்து 360 டிகிரிக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டேச்சஸ் தான் வச்சுருக்கேன்.
ஓகே வாங்க மற்றதையும் போய் பார்க்கலாம். ஓகே நம்மளுடைய ஹீரோ ஆஃப் தி ஜுராசிக் வேர்ல்டு ஆர் ஜுராசிக்கில் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ், டீரெக்ஸ் ஒரு ஸ்டாச்சு தான். ரொம்ப பெருசாக இதை பார்க்காதீங்க, இது ஒரு சின்ன டீரெக்ஸ் நினைக்கிறேன். ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆனிமல்ஸ் அண்ட் அங்கே அப்போ இருந்த வெஜிடேஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே மரம் இருக்கிறதுனால கிளைமேட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 degrees இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக கம்மி தான், ஒரு 35 ஒரு 2 degrees கண்டிப்பாக கம்மியான மாதிரி இருக்குது. சூப்பர். ஐ திங்க் இதுதான் ஜுராசிக் பீரியட்லேயே பெரிய லெங்க்தியான ஹைட்டான பெரிய வர்க்கம். ஸோ எவ்வளோ லெங்க்தியாக இருக்குது பாருங்க, இதிலே இவ்வளோ லெங்க்தியாக இருக்குது. ஸோ இதுவும் 360 degrees நல்ல வேவ்ஸ் இருக்குது. ஓகே நல்ல மரங்க, பேர்ட்ஸுமே வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்குவிட் மாதிரி, அந்த மாதிரி வாட்டர் ஆனிமலுமே இதில் இருக்குது. அதுக்கு இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே நம்ம சின்ன பார்க்கு தான், லாஸ்ட் ஏஜுக்கு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு, நிறைய டைப் ஆஃப் அனிமல்லாம் இருக்குது. ஒரு பறக்கிற ஒரு ஒரு விலங்கு இருந்தது, அது மழையில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் இருக்குது பாருங்கள், தண்ணியில் மீன் வேறு இருக்குது, அதுவும் மாடல் தான். ஓகே சூப்பர். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். உங்கள் பசங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க, சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வாங்க. சின்ன பார்க்கு தான் ஆனால் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்.